பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு நாளுமே பொழுது விடியும் அதிகாலையான 4:30 முதல் 6 வரையிலான கால நேரத்தை படைப்பு கடவுளான பிரம்மாவுடன் ஒப்பிட்டு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. காலையில் சூரிய உதயத்தை விட முன்னதாகவே எழவேணும், அதனால் வேலையை சீக்கிரமாக முடித்து விடலாம். எல்லோருமே இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்தால் நல்ல அதிர்ஷ்டமும் செல்வமும் கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிக்கிறதுனால பலருக்கு பல நன்மைகள் ஏற்படுதுங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா கடவுளின் நேரம் அப்படின்னு பொருளுங்க. பிரம்ம முகூர்த்தம் இவரின் கடைசி நேரமாக கருதப்படுகிறது. அதாவது இரவு முடிந்து காலை தொடங்குகிறது. அதிகாலை 3:30 முதல் 5:30 வரையிலான நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரி, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் மகரிஷிகள் பிரம்ம முகூர்த்தத்தை தியானம் செய்ய சிறந்த நேரமாக வச்சுருந்தாங்க. மத சாஸ்திரங்களின்படி பிரம்ம முகூர்த்தத்தின் போது கடவுளை வழிபடுவது விரைவான பலனை தரும். அதன் பிறகு கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாலும் பலன் இருக்காதுங்க. சரி, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நான் பிரார்த்தனை செய்கிறதுனால அப்படி என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மத நம்பிக்கையின்படி பிரம்ம முகூர்த்தத்தில் நம் முன்னோர்கள் வீட்டிற்கு வருவாங்க. இதனால் வீட்டில் முன்னேற்றம் ஏற்படும். நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தருளுவது ரொம்ப ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது நமக்கு நேர்மறை ஆற்றலையும் அளிக்குதுங்க. அதனால் நமது எண்ணங்களும் நேர்மறையாக மாறி சமுதாயத்தில் உள்ள அனைவரிடமும் மகிழ்ச்சியாக வாழ முடியுங்க. உடலுக்கு தேவையான ஆற்றலை பெறுவது மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ளும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தின் போது தியானம் செய்வது சுய ஆய்வுக்கு சிறந்ததாக கருதப்படுவது. இந்த நேரத்தில் தியானம் சிறந்த பலனை தருதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தின் போது தூக்கத்தில் இருந்து விழிப்பதுனால உடல் பலம் பெறுதுங்க. இது சகிப்புத்தன்மையை அதிகரிக்குதுங்க. முன்பெல்லாம் நம்மோட பெரியவங்க அதிகாலை 4:30 5 எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்வாங்க. அவங்க நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. முடிஞ்ச வர பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே எழுந்திருக்க முயற்சி செய்யுங்க. பிரம்மோற்சவத்தில் எழுந்த அருளி இருப்பவர்கள் நல்ல ஆரோக்கியம் வலிமை புத்திசாலித்தனம் மற்றும் ஞானம் இதெல்லாம் வந்து உடையவங்களாக இருப்பாங்கங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து எடுத்த செயல்கள் எல்லாமே வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களே, நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் வந்து குளிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லைங்க. கைகள் மூஞ்சி கழுவிட்டு நீங்கள் வந்து சுத்தபத்தமாக என்ன பண்ணுங்கன்னா, பூஜை இதில் வந்து விளக்கேற்றி நீங்கள் வந்து அந்த தீப ஒளியை பார்த்து தியானம் பண்ணி நீங்கள் வந்து மனசார உங்களுடைய வேண்டுதலை அந்த கடவுள்கிட்ட சொல்லுங்கள். இந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் கடவுள்கிட்ட நேரடியாக வந்து கேட்கப்படும் அப்படிங்கிறது பல பேரினுடைய அனுபவ உண்மைங்க. உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளிவரணும், திருமண தடை இருக்குது, பணம் வந்து கேட்ட இடத்துல கிடைக்கல, இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கு சரியான முறையில் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பத்தோடையும் நிறைய வந்து மன
வேதனையோடையும் இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, இப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே சரிங்க, இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நீங்கள் பிரார்த்தனை செய்து பாருங்கள். அந்த கடவுளின் அருள் உங்களுக்கு முழுமையாக நேரடியாகவே கிடைக்குங்க. ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பயன்பெற்றவர் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அது மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.